இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தீவிர முறையில் கோழி வளர்ப்பு குறித்து தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் தங்கதுரை அவர்கள் தரும் தகவல்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிர முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு இது வந்து முதல்ல வந்து இப்போ தாய் முட்டை கிட்ட வாட்டி அந்த முட்டையை கொண்டு வந்து நம்ம கேவி கேட்கக்கூடிய கோழி குஞ்சு பெரிப்பானில் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் வந்து அதில் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா முதல் பதினெட்டு நாட்களை வந்து செட்டர்லேயும் அடுத்த மூன்று நாட்கள் வந்து ஹேச்சர்லேயும் வச்சு அங்கே கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் பறித்து அந்த பொரித்த கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டில் கொண்டு வந்து இங்கே முதல் ஒரு பதினெட்டு நாட்கள் வந்து லைட் போட்டு வைப்போம் அதாவது குளிர்காலத்தில் வந்து இருபத்தி ஒரு நாட்களும் கோடை காலத்தில் வந்து பதினான்கு நாட்கள் வந்து ஒரு செயற்கை வெப்பநிலையில் அந்த கோழி குஞ்சை பராமரிப்போம் அப்படி பராமரிக்கிற கோழி குஞ்சு வந்து பார்த்தோம்னா பதினெட்டு நா இருபத்தி ஒரு நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தினந்தோறும் இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தீவனம் வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தீவனம் தான் முழுமையான அடர்த்தீவனம் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டர் ஸ்டார்டர் ஃபினிஷர்னு மூன்று விதமான தீவனம் இருக்குது அந்த தீவனத்தை வந்து பார்த்தோம்னா போடுற போது வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு கிலோ தீவனம் போடும்போது பார்த்தோம்னா அரை கிலோ அளவுக்கு வந்து உடல் எடை வந்து ஏறும் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விதமான கோழிகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அசில் கடக்கநாத் கிராமப்பிரியா அப்போ கிரிராஜா மற்றும் ஃபேன்சி கோழி இந்த ஐந்து விதமான கோழி இருக்குது இது வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு விவசாயிகள் ஏற்ற ரகங்கள் இந்த ஐந்தும் இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டையிடுறதுக்கு கோழி கறி மாமிசத்துக்கு ரெண்டு நோக்கத்துக்குமே வளர்த்தக்கூடிய கோழிகள் இந்த கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதங்கள் வந்து அடர்த்தி உணரத்தில் வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய உடல் எடை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோவில் இருந்து ரெண்டு கிலோ வந்து உடல் எடை வருது அந்த உடல் எடை வந்து பார்த்தோம்னா ஒரு கிலோ வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விவசாயிகள் வாங்கிக்கிறாங்க மற்ற வியாபார இருந்து ஒரு கோழி வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்தில் கோழி குஞ்சினுடைய விலை வந்து பார்த்தா முப்பது ரூபா முப்பது ரூபா இருக்கக்கூடிய கோழி குஞ்சு வந்து மூன்று மாதம் வளர்த்தும் போது பார்த்தோம்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்தா எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது ரூபா அளவுக்கு செலவாகுது மொற்ற செலவே பார்த்தோம்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே போகாது அந்த மாதிரி போகும்போது அவங்களுடைய விவசாயிகளுக்கு வந்து ஒரு கோழியிலருந்து ஐநூற்றம்பது ரூபா ஆறுநூறுபா கிடைக்குது ஒரு கோழியில் கிடைக்கக்கூடிய லாபம் வந்து பார்த்தோம்னா நானூறுரூபா லாபம் கிடைக்குது இந்த மாதிரி ஒரு இருபதுக்கு முப்பது அளவில் ஒரு ஷெட்டை வைத்து அது மூலிமா வந்து விவசாயிகள் இந்த மாதிரி கோழி வள தீவிர முறையில் கோழி வளர்த்துனா அவங்களுக்கு வந்து மாதம் வந்து பதினைஞ்சிலேருந்து இருபது ரூபாய் இருபதாயிரம் வரை அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி வளர்த்தக்கூடிய கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான நோய் வந்து காமனாக வரும் நாட்டுக்கோழியில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்கழிச்சல் நோய் இன்னொன்று வந்து அம்மை நோய் இந்த ரெண்டு நோய்களும் வந்து நாட்டுக்கோழியில் மிக காமனாக வரக்கூடியது அதனால் வந்து இந்த மாதிரி நோய்க்கு வந்து தடுப்பூசி போடுறது மிக அவசியம் அதாவது கோழிக்குஞ்சு பிரித்து ஏழாவது நாளில் வந்து ஒன் அப்படின்ற தடுப்பூசி போடணும் அதுக்கப்புறம் வந்து பதினாலாவது நாள் வந்து ஐபிடி அப்படிங்கிற ஒரு நோய்க்குரிய தடுப்பூசி அதுக்கடுத்து மறுபடியும் ஏழாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொரு நாளில் ரசோட்டாவுக்கு நோய் த நோய்க்குரிய தடுப்பூசி போடணும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை போடுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வெள்ளக்களிச்சல் நோய்க்குரிய தடுப்பூசி போட்டோம்னா போதும் அந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணமாக வெள்ளக்களிச்சல் நோய்ங்கிறது எல்லா வயசுகளுக்குடைய கோழிகளையும் தாக்கக்கூடியது சிறு கோழிக்குஞ்சி முதற்கொண்டு பெரிய கோழி வரையும் தாக்கக்கூடிய ஒரு நோய் அது வந்தால் கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெள்ள கழிச்சல் தொடர்ச்சியான கழிச்சல் வரும் தீவனம் உட்கொள்ளாது அது நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு கோழிகள் குஞ்சுகள் வந்து உடனடியாக இறந்து போகும் அதனால் அதுக்கு தான் இந்த தடுப்பூசி வந்து போட சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோய் அம்மை நோய் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரோமம் இல்லாத பகுதியில் அழகு பகுதியெல்லாம் வந்து சிறு சிறு கொப்பளங்கள் வரும் அதுதான் வந்து அம்மை நோய் இந்த அம்மை நோய்க்குரிய தடுப்பூசி இந்த அம்மை நோய்க்குரிய தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒன்றரை மாதத்து கேப்பில் வந்து இந்த அம்மை குறிக்குரிய தடுப்பூசி போடணும் அந்த மாதிரி போடும்போது இந்த அம்மை நோயும் வராது அதனால் வந்து இந்த ரெண்டு நோய்க்குரிய தடுப்பூசி போட்டாவே போதும் நாட்டு நோ நாட்டுக்கோழிகள் இந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட நாட்டுக்கோழிகள் வளர்த்துறதுக்கு மிக ஒரு ந நோய் இல்லாத வந்து பராமரிக்கலாம் அதுக்கடுத்து மிக முக்கியமானது தீவன மேலாண்மை தீவன மேலாண்மை இப்போ புறக்கடையில் வளர்த்துறோம்னா புறக்கடையில் விவசாயிகள் வந்து அதிகம் வந்து தீவனத்துக்காக வந்து பெருசாக கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அது வந்து புல் பூண்டு அந்த செடி கொடி அதெல்லாம் சாப்பிட்டு அது இல்லாமல் வீட்டில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை நாம் போடும்போது பார்த்தா அந்த கழிவுகளை பயன்படுத்தி நல்லா வளரும் அது இல்லாமல் இந்த மாதிரி தீவிர முறையில வளர்த்தும் போது வந்து பார்த்தோம்னா இது தனியார் கம்பெனியில் கிடைக்கக்கூடிய அடர் தீவனத்தை தான் வாங்கி போடணும் அது வந்து இது வந்து விலை கூடுதலாக இருக்குதுன்ற பட்சத்தில் வந்து நாமளே வந்து தீவனத்தை அரைச்சி போடலாம் அதாவது தானிய வகை முப்பத்தேழு சதவீதம் புண்ணாக்கு புண்ணாக்குவதை முப்பத்தேழு சதவீதம் இது தவிடு வகை முப்பத்தஞ்சு சதவீதம் தாதுப்பு இரண்டு சதவீதம் சமையலுப்பு ஒரு சதவீதம் அதோடு வந்து கருவாட்டுத்தூள் தூள் இதெல்லாம் கலந்து நாமளே வந்து விவசாயிகளே நீங்களே தீவனத்தை அரைச்சி தீவனத்தை கலந்து போடலாம் அந்த மாதிரி போட்டிங்கனாலும் உடல் எடை வந்து நல்லா ஆரோக்கியமாக வரும் இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது நோய்க்கு வந்து தடுப்பூசி போடணும் அதே மாதிரி தீவன மேலாண்மை தீவன மேலாண்மை முன்ன சொன்ன கலவைகளில் போட்டால் போதுமானது இதோட வந்து இன்னொன்று ஒன்று இருக்குது அசோலான்னு ஒன்று இருக்குது இந்த அசோலா வந்து நீரில் மிதக்கக்கூடிய பரணி வகையை சேர்ந்த தாவரம் தான் இது வந்து தீவனத்துக்கு மாற்றாக விலை குறைவான இதில் வந்து இப்போ ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்து அதை வந்து விவசாயிகள் வந்து அசோலா உற்பத்தி போனே போடலாம் அதாவது இது வந்து ஆறுக்கு நாள் இருக்கக்கூடிய குழியில் வந்து ஆறடி நீளம் நாலடி அகலம் அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய குழிகளை வந்து அசோலா வளர்த்தும் போது பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு முக்கால் கிலோவில் இருந்து ஒரு கிலோ அளவுக்கு அந்த அசோலா கிடைக்கும் அந்த அசோலா வந்து கோழிக்கு மிக அருமையான உணவு அது அது ஒரு கிலோ புண்ணாக்கில் கிடைக்கக்கூடிய தீவனம் வந்து அசோலாவில் கிடைக்கிறதுனால வந்து விவசாயிகள் வந்து கட்டாயமாக அந்த அசோலாவை வந்து ஒரு மாற்று மாற்றுத்தீவனமாக கோழிகளுக்கு போடலாம் கோழிகளுக்கு மட்டும் இல்லை ஆடு கால்நடை மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே போடலாம் கோழிகள் வந்து உடல் எடை அதிகமாகும் ஆடு மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒன்று புள்ளி ரெண்டு லிட்டர் அளவுக்கு பால் அதிகமாகாத நாங்களே எங்கள் கேவிக்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் தங்கதுரை அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஆறு ஐந்து இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்